வணக்கம். நான் சித்தூர் முருகேசன். இன்னைக்கு கிருஷ்ண ஜெயந்தி, அதனால ஒரு வித்தியாசமா கிருஷ்ணருடைய கெட்டப்பிலே வந்திருக்கோம். இதெல்லாம் கிருஷ்ணர்னா புல்லாவேணி கூட நம்பாதுன்னு நக்கல் எழுதிங்க, நோ ப்ராப்ளம். சரி, பக்கத்துல வந்து பெரியார் இருக்காரு, கிருஷ்ணர் எப்படி செய்யறோம்னு கேட்பீங்க. இப்ப இந்த ராஜராஜ சோழன் இந்த படம்லாம் வந்து சிவாஜி போட்டு எடுத்தாங்க. கிலோ கணக்கா நகை நட்டெல்லாம் போட்டு பெரிய பெரிய சிம்மாசனம் எல்லாம் போட்டு எடுத்தாங்க. அதுக்கப்புறம் வந்து பல ஆராய்ச்சிகள் செய்து அந்த ராஜா அவங்கெல்லாம் அப்படி வாழலை, அவங்க வந்து ரொம்ப சிம்பிளா வாழ்ந்துட்டு இருந்தாங்க அப்படின்னு சொன்னாங்க. இப்ப அதே தீரியை வந்து இந்த கிருஷ்ணருக்கும் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. இப்ப நேற்றுக்கு நடந்த சம்பவத்தையே வந்து இன்னைக்கு சொல்லும் போது விதவிதமா கலர் கொடுத்துறோம். அப்படி இருக்கும்போது பல காலத்துக்கு முன்னே நடந்த மேட்டர், அதுக்கு எப்படியெல்லாம் கலர் கொடுத்துருப்போம் பாருங்க. இப்போ இந்த ஆயா மேட்ரு, இந்த ஆயா மேட்டரில் வந்து அப்போது அரசு தரப்பில் வெளிவந்த அந்த விளம்பரங்களை மட்டும் வச்சு ஒருத்தர் தமிழ்நாட்டினுடைய வரலாற்றையோ ஜெயலலிதாவுடைய வரலாற்றையோ எழுதுனா என்ன ஆகும், அது எப்படி இருக்கும், யோசனை பண்ணி பாருங்க. அதே போல் இப்போ கண்ணன் அப்படின்ற கேரக்டர் வந்து இருந்திருக்கும், நிச்சயமாக இருந்திருக்கும். அதை நான் ஏற்றுக்கிறேன், அதை வந்து என்னுடைய உள்ளுணர்வும் ஏற்றுக்கொள்கிறது. ஆனால் அந்த கண்ணன் என்பவன் எப்படியெல்லாம் வாழ்ந்தான் அப்படின்னு அது தனியாக வருது. அப்புறம் அதோடு இந்த பகவத்கீதை, பகவத்கீதையை மேட்ச் பண்ணி பார்க்கும்போது உதைக்குது, லாஜிக் உதைக்குது. நான் இந்த கண்ணனுடைய வாழ்வை அடிப்படையாக கொண்டு அந்த பகவத்கீதையை அணுகி ஒரு நீண்ட பதிவு ஒன்று எழுதியிருக்கேன். நல்ல வேலையாக வந்து அப்போ இந்த என்டிஏ ஆட்சி கிடையாது, இந்த ஹெச் ராஜா அதே போல் இந்த தமிழிசை இவங்கெல்லாம் எங்கே இருந்தவங்களும் தெரியாது அப்போ. அதனால் இப்போ இன்றைக்கி உக்காந்துக்கிட்டு உங்களுக்கு இந்த வீடியோவில் பேசிக்கிட்டு கிடக்கேன், அது ஒரு பக்கம். இப்போ ஏற்கனவே ஒரு வீடியோவில் கூட சொல்லியிருப்பேன், இந்த புராணங்கள் இத்திகாசங்கள் இதெல்லாமே வந்து எங்கேயோ எப்போவோ நடந்த மேட்ருக்கு கலர் கொடுத்த மேட்ரு, அது ஒரு வியூ. இன்னொரு வியூ என்னடான்னா, யோக சாதனையில் ஈடுபடும் அந்த சாதகனுக்கு உளப்பூர்வமாக ஆத்மார்த்தமாக ஏற்படக்கூடிய சில மாற்றங்கள், அதை வந்து உருவக கதைகளாக சொல்லியிருக்கலாம். இதுதான் என்னுடைய வியூ. இந்த கிருஷ்ணர் கெட்டப்பில் உட்காந்துக்கிட்டு எட்டிஆரை பற்றி பேசலன்னா இந்த வீடியோ வந்து முழுசாகாது. இப்போ எட்டிஆர், எட்டிஆர் பற்றியுமே வந்து உங்களுக்கெல்லாம் வந்து அவர் ஏதோ ராமர் வேஷம் போட்டார், கிருஷ்ண வேஷம் போட்டார், இதான் தெரியும். ஆனால் எட்டிஆர் வந்து ராவண வேஷம் போட்டிருக்காரு, அதே போல் துரியோதன வேஷம் போட்டிருக்காரு. ஹீரோவும் அவரே வில்லனும் அவரே. இப்போ கமல் எல்லாம் பண்ணுறாங்க பாருங்க, கமல் அதை தொடர்ந்து இந்த அஜித் எல்லாம் அதெல்லாம் வந்து நாட்டுநாட்டிலே பண்ணிட்டார் தலைவர். என்டிஆர் இப்போ வந்து நாளைக்கு துரியோதன வேஷம், அடுத்த 10 நாளில் வந்து ஷெட்யூல் ஆரம்பிக்குது வைங்க, என்ன பண்ணுவாராம், 3 ஆள் சாப்பிட்ற சாப்பாட்டை சாப்பிடுவாராம், நான்வெஜ் எல்லாமே. அந்த 10-15 நாளில் வந்து அவருடைய ஆட்டிடியூட், அவருடைய கேரக்டர் எல்லாமே மாறிடும். இதே வந்து ராம வேஷம், கிருஷ்ண வேஷம், இந்த பெருமாள் வேஷம் இதெல்லாம் போடும்போது முழுக்க முழுக்க ஓன்லி ஃப்ரூட்ஸ் மில்க் அதை மட்டும் எடுத்துக்குவாராம். அப்படி அந்த அளவுக்கு வந்து அந்த டெடிக்கேஷன் அது. அதான் வந்து என்டிஆரை வந்து அந்த என்ன சொல்கிறது, கலிகால கிருஷ்ணன் என்டிஆர். இப்போ கிருஷ்ணன்றதுமே வந்து நமக்கு வந்து அந்த என்டிஆர்னுடைய ஞாபகம் தான் வரும். இதே வந்து ஒரு சந்தர்ப்பத்தில் வந்து ரஜினிகாந்த் அவர் இருக்கிற நிலைமைக்கு அவர் வந்து அந்த காலத்தில் நான் சொல்கிறேன், இன்னைக்கு இல்லை, அப்போ நல்லா இருந்தார்ப்பா, கிருஷ்ணர் வேஷம் போட்டு எட்டிஆரை போய் பார்த்து எட்டிஆர்கிட்ட ஆசீர்வாதம்லாம் வாங்கியிருக்காரு. அப்படி இப்போ நான் சொல்ல வர்றது என்னடான்னா, மேட்ரு எது வேணா இருக்கட்டும், அதில் மனித குலத்துக்கு நாட்டுக்கு எது நல்லதோ அதை மட்டும் எடுத்துக்கணும். கண்ணதாசன் சொல்லுவார், கத்திரிக்காயை ஜீரணி
கத்திரிக்காய் காம்பை அலட்சியப்படுத்தும். அந்த மாதிரி நாம வந்து என்னுடைய அளவுகோல் ஒண்ணுதான், மனிதம், மனித குல மேம்பாடு. இதுக்காக யார் எந்த சிறு பங்கை ஆற்றினாலும் அவன் காலை தொட்டு கும்பிடுறதுக்கு தயார். அதே நேரத்தில் இந்த மக்களை பிரித்து பார்க்கறது, பிரித்து வைக்கிறது, தூண்டி விடுறது, சீண்டி விடுறது, இந்த மாதிரி பார்ட்டியெல்லாம் வந்து அது கடவுளாகவே இருந்தால் கூட சரி, நோ ப்ராப்ளம், நாங்கள் வந்து வெளிநடப்பு பண்ணிடுவோம். கடவுளை எல்லாம் எதிர்த்து ஃபைட் பண்ண முடியாதுங்கிறாங்க. அதனால் வந்து நம்மளால் முடிஞ்சது என்ன, வாக் அவுட், அவ்வளோதான். சரி, அது ஒரு பக்கம். இப்போ இந்த கிருஷ்ண ஜெயந்தி, இந்த கிருஷ்ண ஜெயந்தி சந்தர்ப்பத்தில் நாம் வந்து அந்த கண்ணனுடைய வாழ்க்கையிலேருந்து எடுத்துக்க வேண்டியது என்னடான்னா, கண்ணன் வந்து இயற்கை பிரியன். அவன் மழையில் விளையாடியிருக்கான், மண்ணில் விளையாடியிருக்கான், மரத்தில் தொங்கி விளையாடியிருக்கான். விளையாட்டுனாலே வந்து கண்ணன் தான், அதுவும் இயற்கையோடு இயந்த விளையாட்டு. அந்த கோகுலத்தில் இருக்கிற வரைக்கும் அந்த கண்ணனுடைய வாழ்க்கை எப்படி இயற்கையோடு ஒட்டியதாக இருந்ததோ, அப்படி முடிஞ்ச வரைக்கும், இது வந்து 2017, முடிஞ்ச வரைக்கும் நாமளும் வந்து இந்த இயற்கை வளங்களை பாதுகாப்போம், மரங்களை வெட்டாத இருப்போம், அதே போல் இந்த ஏரி குளம் இதெல்லாம் ஆட்டை போடாமல் இருப்போம். இதுதான் வந்து கிருஷ்ண ஜெயந்தி தொடர்பாக எனக்கு ரீச் ஆகிற மெசேஜ். நன்றி, வணக்கம். சித்தூரிலிருந்து முருகேசன்.